ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு டேனியல் லாக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நதியை பற்றி தான் பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஓகேங்களா? அது வந்து மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா நதி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான இடத்த பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து நம்ம தமிழகத்துக்கு வந்து சேரக்கூடிய ஒரு பெரிய ஒரு ரிவரை பற்றி தான் நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா ரிவர். கிருஷ்ணா ரிவர் பார்த்தீங்கன்னா 1980 இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இதை வந்து செயல்படுத்தப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷோட சீஃப் மினிஸ்டரையும் என்டி ராமாராவ் அவர்களும் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் அவர்களும் சேர்ந்து வந்து இந்த ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்திட்டாங்க. நீர் பார்த்தீங்கன்னா சென்னை மக்களுக்காகவே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம தமிழகத்துக்கு இந்த தண்ணியை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த நீர் பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து மெயின் செக் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சோமசிலா ரிசீவர், பென்னா ரிவர், கந்தலேரு ரிசீவர், அப்புறம் வந்து 0 நியர் ஊத்துக்கோட்டை, அந்த ரூட்டாக தான் வருது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரி ஆகுதுன்னா பூண்டி ரிவரில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த பூண்டி ரிவர்லேருந்து நம்ம ரூட்டில் வருது, அதாவது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வழியாக வந்துட்டுருக்கு. இப்போது இந்த நீரை வந்து எங்கெங்கே தண்ணியை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஹில்ஸ், சோழவரம், சம்பரம்பாக்கம் ஆகிய 3 பகுதிகள் பார்த்தீங்கன்னா இந்த நீரை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழ்நாள்லேயே வந்து மறக்க முடியாத ஒரு இடம்லாம் இந்த இடம்லாம் வந்து சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூவெலாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இங்கே தான் வந்து டீமாக வந்து எங்கள் பிரதர்ஸ் எல்லாமே எங்கள் பசங்களாம் டோட்டலே வந்து இங்கே தான் வந்து அப்படி குதித்து விளையாடி இருந்த தருணம். ஆனால் இருந்தாலும் இப்போ போகும், இப்போ கொஞ்ச நாளாக போகிறதில்ல. சரி, ஓகே, பார்க்கலாம். சரி, இது மேலெலாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு குதித்து என்ஜாய் பண்ண நாட்கள் உண்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் நம்ம வீடு போகிற வழி இருக்குது. ஆனால் அப்படியே இந்த வழியாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து இந்த இது ஒரு வழியாக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சேரு அப்படி இப்படி ஃபுல்லாகவே சாக்கடையாக இருக்குது. சரி, போக முடியல, அப்படியே சத சதன இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூ பாருங்கள். இந்த வியூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு நேச்சுரல் பிளேஸ்மெண்ட்டாக தெரியுது உங்களுக்கு. எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள், எவ்வளோ லென்த்லேருந்து அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரையும் பார்க்குறது ஃபுல் ஃபுல்லாக வந்து வாட்டர் வந்து எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். எங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவத்தை பிடிச்சி அங்கேருந்து வந்து தண்ணியில் குதிச்சு, இந்த செவத்தை பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் இருக்கிற செவத்தை பிடிச்சி அப்படியே கயிறு வந்து தொங்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பிடிச்சிக்கின்னு தொங்கி விளையாடி அதெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணால் தான் தெரியும் கரெக்டுதானே? அந்தளவுக்கு செம்ம என்ஜாய் பண்ண நாட்கள் உண்டு. இந்த வாரத்தில் தான் கரெக்டாக இந்த செவத்து வாரத்தில் தான் செம்மையாக இருக்கும், செம்ம ஹாப்பி, ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து விளையாடி என்ஜாய் பண்ண நாட்கள் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது யார் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர்ஸ் அவர், கண்ணு தெரியாதுன்னு நினச்சிருக்காதீங்க, கண்டிப்பாக கண்ணு தெரியும் அவருக்கு. சரி, ஓகே, கொஞ்சம் கெத்துக்காக கிளாஸ் போட்டிருக்காராம் இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மித்து. சரி, நம்ம பிரதர்ஸ் கூட அப்படியே ஜாலியாக சுற்றி பார்க்கலான்னு அப்படியே வந்தோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரெண்ட் சைடில் லைட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேம் ஒன்று இருக்குது, இதே ரிவரில் பார்த்தீங்கன்னா டேம் ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு கொஞ்சம் தடுப்பு சுவர் அப்படி இப்படின்னா கொஞ்சம் கெத்தாக இருக்கும். சரி, அங்கே போயிட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்து காட்டுறேன், வாங்க போகலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேம் கிட்ட வந்துட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பிளேஸ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு டேம், அதாவது கிருஷ்ணா வாட்டரில் போகும்போது எங்கள் ஏரியாவில் இருக்கிற டேம் இதுதான். இந்த டேம் போயிட்டு மேலே போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி பார்க்க ஸ்லோவாக இருக்கும். இதனுடைய பாஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட் சைடு போனால் தான் தெரியும், அதையும் காட்டுறவங்களுக்கு இது. சரி ஓகே, நம்ம மேலே போயிட்டு அப்படியே போயிட்டு அப்படி பார்த்துட்டு வரலாம். பார்த்தீங்களா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லைட்டாக லூஸ் பண்ணி லைட்டாக கீழே இறக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு கீழே இருக்கிற அந்த தடுப்பு சுவர் போயிட்டு கீழே உட்காந்து அப்படியே தண்ணி பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவுக்காக வரும், அதாவது எங்கள் பிளேஸ்மெண்ட்டு விவசாய நிலத்துக்காக லெஃப்ட் சைடில் வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பதாரத்துக்கு எவ்வளோ பழம் பாருங்கள். வந்து மொபைலுக்கு கீழே போட்டுட்டுனா முடிஞ்சே போச்சு. குதிச்சா எடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அது போகிற வழியில் நம்ம ஒன்றால் அப்படியே நின்று வேடிக்கை தான் பார்க்கணும். அது எங்கே போதும் கூட நம்ம தெரிய போகிறது ஒன்றும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூ பாருங்கள், இந்த வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல. அது அங்கே இருக்கிற ஃபாஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நுர நுறையாக இருக்குல்ல, இப்போ அங்கே தான் போய் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, ஃபாஸ்ட்டாக போதா ஸ்லோவாக போதான்னு கூட தண்ணி போகிறதே இது கூட தெரியாது. ஆனால் அங்கே போயிட்டு பார்த்தா தான் அதனுடைய ஃபாஸ்ட் என்னென்னு தெரியும். அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அது சைடில் தெரியுது, அதில் ஏரி, அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு மெய்யூர் ஏரின்னு, அந்த ஏரி தான் அது. ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து அதாவது பூண்டி ஏரியிலேருந்து ஓப்பன் பண்ணி வர தண்ணி தான் இது, இந்த இந்த வியூ தான். அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வழி மாதிரி தெரியுதா, இதுதான் வர வழி. அப்படியே போயிட்டு இது ரைட் சைடில் போச்சுன்னா இதுதான் மெய்யூர், மெய்யூர் விவசாய நிலத்துக்கு தான் இந்த சைடில் தான் போகும். அதையும் போய் கிட்டத்தில் போய் பார்க்கலாம் வாங்க. எப்படியோ மோஸ்ட்லி மூடி தான் வச்சுருப்பாங்க, ஏன்னா தண்ணி வந்து ஆல்ரெடி இருக்குன்றதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க வாய்ப்பு உண்டு. சரி கிட்டத்தில் போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இது போகுதா, வந்து தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது தண்ணி இப்போதைக்கு வேணாம் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா சம்பரமாக பக்கம் ஏறி போயிட்டு இருக்கு தண்ணி. அப்படியே நம்ம ரைட் சைடில் பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து நார்மலாக இப்போ மழை பெஞ்சு ஆல்ரெடி விவசாய நிலத்துலாம் வந்து பள்ளம்லாம் இருக்குது. சரி அதுலேயே வந்து ஆல்ரெடி தண்ணிலாம் தேக்கி வச்சதுனால சரி ஓகே, இப்போ தண்ணி வந்து ஆல்ரெடி இருக்குன்றதுனால அப்படியே தண்ணி வேணாம்னு க்ளோஸ் பண்ணி வச்சுட்ருக்காங்க. தண்ணி தேவைப்படும் போது இது ஓப்பன் பண்ணி இந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. பாருங்கள் அப்படியே மூடி வச்சுட்டு அந்த இடத்துல செடிலாம் முடிச்சு போயிட்டுருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு மீன் கூட எவ்வளோ அழகாக ஜாலியாக சுற்றிட்டுருக்காரு பாருங்கள். ஜிலேபி மீன் மாட்டினா ஜாலியாக சாப்பிடலாம், கெத்தாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஜிலேபி தானே டேஸ்ட்டாக இருக்கும், மீன்லேயே ஃபேவரட் மீன், ஃபேவரட் ஃபிஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக அழகாக கெத்தா மஜாவாக இருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களுடைய ஏரியாவோட பிளேஸ்மெண்ட். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டு பாருங்கள், தண்ணி நார்மலாக வந்து அங்கே பார்க்க எப்படி எவ்வளோ ஸ்லோவாக இருந்துச்சு, இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது. இதுதான் இதில் மாட்டினோம்னா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம் எழுந்து மேலே வர்றதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ லாஸ்ட்டாக இங்கே சைடில் பாருங்கள், சைடில் ஒரு கயிறு மாதிரி தொங்க விட்டு கட்டியிருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மீன் ஏதாச்சும் எகிரிச்சினா அப்படி வந்து அதில் வந்து உள்ளே வந்து விழுந்துருமா அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, ஒருவேளை காப்பாற்றலாம் அதுக்காக வச்சாங்களா இல்லைனா மீனுக்காக வச்சாங்களான்னு தெரியல. மோஸ்ட்லி மீனுக்காகவும் தெரியுது, காப்பாற்றுற மாதிரியும் தெரியுது. சரி ஓகே, என்ன பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி செம்மையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி வருது பாருங்கள். ஆனால் உண்மையாகவே இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாவில் தான் இருக்குது ஓகேங்களா, கொஞ்சம் தள்ளி போனோம் எங்கள் பிளேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது.
இவ்வளோ நாளாக வந்து இந்த டேம் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் இந்த மாதிரி டிசைனில் பண்ணியிருக்கிறாங்களாம் கண்டிப்பாக தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இது வந்து பார்க்குறது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து பார்க்காதவங்க வந்து பார்க்குறீங்களே, அதே மாதிரி தான் நான் இந்த வீடியோவை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த பிளேஸ்மெண்ட்லாம் வந்து இனி தான் நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்ததில்லாம். எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்க. வீடியோ பிடிச்சிருக்கா? செம்ம ஜாலியாக இருக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, பை ஃப்ரெண்ட்ஸ்.